அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இவன் வரைந்த கெருக்களில் இவளோ உயிரோவி
ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய திருமணியும் அவர்களில் இருந்தது என்பதை. நல்ல சிறந்த தியானத்தை கொடுக்கக்கூடிய
அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய பள்ளி அது. பெற்றோருடைய தேவைகளை முதலாவது பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறைகளை அதிகமாக நாம் தேடுவோம். இரண்டாவது ஞானத்தை கொடுப்பதில் அறிவாற்றலை கொடுப்பதில் தேவையான பள்ளி எது? சிபிஎஸ்இ பள்ளியா, ஐசிஎஸ்இ பள்ளியா, மெட்ரிக் பள்ளியா, கவர்மெண்ட் ஸ்கூலா, எந்த ஸ்கூல்ல நம்ம பிள்ளையை சேர்த்தா பிள்ளை நம்மை விட அதிகமாக வளர்ச்சி பெற வேண்டும், நம்மை விட அதிகமாக படிக்க வேண்டும். என்னை எங்கள் பெற்றோர் எந்த அளவுக்கு எங்கள் படிக்க வைத்திருக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக படிக்க வைக்க வேண்டும். பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய அறிவாற்றலுக்காக, ஞானத்திற்காக பெற்றோர் எந்த அளவிலும் சென்று தங்களுடைய செல்வத்தையும் நேரத்தையும் உடல் உழைப்பையும் செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்ற உணர்வு. ஏனென்றால் பிள்ளை இங்கே சொல்வது போல ஆண்டு வயசு உடல் வளர்ச்சியில் குழந்தை வளர்ந்து வலிமை பெற்றது. எனவே ஆண்டு வயசு மனிதனாக தான் பிறந்தார். எனவே அவர் உடல் வளர்ச்சியிலும் பலம் பெற்றவராக வளர்ந்தார். அடுத்து பார்க்கிறோம் ஞானத்தால் நிறைந்து. ஆண்டவர் இயேசுவை போல இந்த உலகத்தில் எந்த பிள்ளையும் இப்படி தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக வளர்ச்சி பெறவில்லை. சிறு வயதிலேயே இந்த ரூப இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் வேத அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கின்ற பிராணி பெற்றார். நம்முடைய பிள்ளைகள் இந்த காலங்களில் கேட்பதற்கு ஞானம் பெற்றவர்களாக நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அறிஞர்களோடு இவர் கேள்விகள் எழுப்பியும் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க ஆண்டவர் இயேசுவின் இருதயம் ஞானத்தால் நிரப்ப பெற்றதால இந்த ஒரு செய்தியை நாம் இந்த திருமாரியில் வாசிக்கிறோம். ஜாஃபியும் உடல் வளர்ச்சியை நிரம்ப பெற வேண்டும், பலம் பெற வேண்டும், ஆரோக்கியமான வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர் அவசியம் நினைப்பதை ஆண்டவர் வாழ்க்கை பண்ண வேண்டும். இரண்டாவதாக ஞானத்தால் நிரம்ப பெற வேண்டும். அதற்காக இன்றைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்களில் தேர்வதில் அதிக நாட்டம் காண்கிற வகையில் நாம் ஒரே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிராண்டட் ஸ்கூல்ஸ் எதுவானாலும் சரி, ரொம்ப லோ கிளாஸ் ஸ்கூல்ஸ் எதுவானாலும் சரி, பிராண்டட் ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே ஸ்மார்ட்டா இருக்கிற டீச்சர்ஸ் கிடையாது. லோ கிளாஸ் ஸ்கூல்ல எல்லாருமே ஸ்மார்ட் இல்லாம ரொம்ப வந்து ஒரு மந்தமான ஆசிரியர்களும் ஆக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 100% எல்லாருமே அறிவாளிகளாக ஞானவாளிகளாக இருக்கிற பள்ளிகள் எதுவுமே இல்லை. ஒரு வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் 40 பேர் இருந்தால் அதில் ரேங்க் ஓனர்ஸ் என்று பார்த்தால் 10 பேர் என்று நாம் தெரிவு செய்கிறோம். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அதே போன்றுதான். ஒரு ஒரு பள்ளியிலும் இருக்கிற ஆசிரியர்களுடைய நிலைமையும் அதுதான். ஆசிரியர்களுக்கும் ரேங்க் போடணும்னா அப்படியே தான் நடக்கும். அதனால் நம்ம ஸ்கூல் ரேங்க் என்பதை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு இங்கே சென்றால் ஞானம் கிடைக்கும், அங்கே சென்றால் ஞானம் கிடைக்கும் என்று நாம் தேடி அடைகிறோம். அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அமைகிறது. அந்த வகையில் அருமையான ஜெயமிக்கவும் அவசியம் அவை குழந்தை ஜாப்பிக்கு நல்ல ஒரு ஞானத்தை அறிவாற்றலை பெறுவதற்கு ஏற்ற இடம் எது என்று கண்டுபிடிப்பதில் கடவுள் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும். மூன்றாவதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி. கடவுளுக்கு உகந்ததாக வளர்ந்தது ஆண்டவர் இயேசு. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை அவருடைய தந்தையார் யோசேப்பிடம் பெற்றார் என்றால் மிகை ஆவார். யோசேப்பு ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்ததாக, ஏழை குடும்பத்தில் வளர்ந்ததாக இருந்தாலும் அவர் திருச்சங்களை முழுமையாக அறிந்தவர். அவர் வழியாக ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததினால, மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததினால யோசேப்பிடம் அவர் கற்றார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று.
யோசனை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படியானால் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாம் ஒரு செய்வோம். வாரத்துக்கு ஒருமுறை நம்முடைய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், மற்ற நாள் தேவை இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அதிகமாக பலன் கொண்டவர்களாக போயிருப்பார்கள். காரணம், ஒவ்வொரு நாளைக்கு மூன்று வேலை கொடுக்க வேண்டும், பசி எடுக்கும் போதெல்லாம் பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற சூழலில் ஆவியுடைய வளர்ச்சி மட்டும் ஞாயிறு வழிபாட்டுக்கு மட்டும் வந்தால் போதும். வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் இந்த பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? பெற்றோர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். சுகாதாரம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். அங்கே மோசடி வழியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கும். உட்கார்ந்து இருக்கிற போதும், படுத்து இருக்கிற போதும், எழுந்து இருக்கிற போதும், எல்லா நேரத்திலும் எப்போதும் இந்த திருவசனத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறது. கண்களுக்கு இடையில் அடையாளப்பட்டவாக பிள்ளைகளுக்கு இந்த திருவார்த்தைகள் அமைய வேண்டும் என்று திருமறை நமக்கு அதிகமாக ஆழமாக வலியுறுத்துகிறது. அதை அருமையான பெற்றோரும் அமர்சிங் அவர்களும் ஜெயனட் அவர்களும் பிள்ளையை உடல் வளர்ச்சியில ஞானத்தில் வளர்த்திருப்பதில் அதிகமாக நாட்டம் காட்டின மற்ற பெற்றோர்கள் இப்போது இருந்தால் ஆவிக்குரிய வளர்ச்சியில பிள்ளையை வளர்த்திருப்பதில் அதிகமாக நாட்டம் காட்ட வேண்டும் என்று திருமதி நமக்கு சொல்கிறது. அந்த வகையில் ஆண்டவர் இயேசு யோசனைப்பிடம் கற்றார். அருமையான ஒரு பிள்ளை ஜாஃப்னி அவர்கள் அமர்சிங்கிடமும் ஜனமக்களிடமும் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற வேண்டும். எதற்கும் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு வழி இல்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து அதற்கும் மூன்று வகையான வளர்ச்சியும் சம அளவில் இருக்கிற போது அதுதான் முழுமையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை அருமையான குழந்தை பெற்ற கடவுள் அதிகமாக ஆசைப்படுவாராக. ஆமை சுத்தம் செய்வோம். தீக்கணையாளர்கள் இருக்கிறார்கள்.
மந்திரத்தினர் அனைவரும் எல்லாரும் ஆசிர்வதிக்கிறார்கள்.